60 வயதுக்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கொரோனா பெருந்தொற்று பாதிப்புக்கான நோய்களில் காசநோயும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 வயதுக்கு மேற்பட்ட இணை நோயால் பாதிக்கப்பட்ட இரத்த கொதிப்பு, நீரிழிவு நோய், எச்ஐவி பாதிப்பு ஆகியவை பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான நோய்களின் பட்டியலில் உள்ளது. இந்த நிலையில் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் மருத்துவ ஆக்ஸிஜன் உதவியுடன் கொரோனா சிகிச்சை பெறுபவர்கள் மட்டுமே ரெம்டெசிவிர் மருந்தை பயன்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ ஆக்ஸிஜன் உதவி தேவைப்படாத நோயாளிகள் மற்றும் வீட்டிலேயே சிகிச்சை பெறுபவர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.